ஓம் நமச்சிவாய வணக்கம் அன்பு நான் ஜோதிர் ஜெமிலி பண்டிபில் பேசுகிறேன் ஏப்ரல் மாத ராசி பலன் துலாம் ராசி அன்பர்களுக்கு எப்படிப்பட்ட பலம் கிடைக்க உள்ளது என்பதை பற்றி நாம் விரிவாக பார்க்கலாம் உயர்வான சிந்தனையும் தெளிந்த மனமும் உடையவரும் நாகரிக வாழ்க்கையை வாழ்பவருமான துலாம் ராசி அன்பர்களே இம்மாதம் உங்கள் ராசி அதிபதி சுக்கர பகவான் சுகபோக வாழ்வை அளிப்பார் அன்னை மகாலட்சுமியின் அனுகூலம் உங்களுக்கு கிடைக்கப் பெறுவீங்க பணவரவு வரும் தேதிகள் இம்மாதம் உங்களுக்கு ஒன்று நாலு ஆறு ஒன்பது பதினொன்று பதிமூணு பதினைந்து பத்தொம்பது இருபது இருபத்தொன்னு இருபத்தி நாலு இருபத்தாறு இருபத்தொம்பது போன்ற தேதியில் நிச்சயம் பண வரவு வரக்கூடும் வெற்றிக்கான சிந்தனைகள் அரங்கேறும் மாதமாகவே இருக்கும் உங்கள் மீது இருந்த கெட்ட பெயர் விலகும் கடன் சுமை நிச்சயம் குறையக்கூடுங்க குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடந்தேறும் ஆன்மீக எண்ணம் உங்களுக்கு மேலோங்கும் சகிப்புத் தன்மையுடன் நீங்கள் நடந்து கொள்வீங்க உங்களுடைய உடல் ஆரோக்கியம் பொறுத்தவரையில் சீராகவே இருக்கக்கூடும் சந்திராசிரம நாட்கள் இம்மாதம் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நாலு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இரவு எட்டு மணி முதல் ஏழு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு காலை பதினோரு மணி வரை இரண்டரை நாட்களுக்கு முழுமையாக சந்திராசிரமம் இருப்பதால் எதிலும் முன் யோசனையுடன் நீங்கள் வந்து செயல்பட வேண்டும் யாரிடமும் நீங்கள் வந்து விவாதம் செய்ய கூடாதுங்க குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா வேலை செய்யும் இடத்திலும் குடும்பத்தில் கணவன் மனைவியிடையே கருத்து மோதல் வரக்கூடும் அமைதியை கடைபிடிப்பது ரொம்பவே நல்லதுங்க காதலர்கள் வந்து சற்று விட்டு கொடுத்து செல்ல வேண்டும் வண்டி வாகனம் ஓட்டும் போது மிகுந்த கவனம் நிச்சயம் தேவைப்படுங்க மனதை கட்டுப்படுத்தினால் சந்திராசிரமம் ஒன்றும் செய்யாது விநாயக பெருமானை வணங்கிவிட்டு வீட்டை விட்டு நீங்கள் வெளியே செல்ல வேண்டும் மாணவ மாணவிகளை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா முழு ஆண்டு தேர்வில் அதிக மதிப்பெண்கள் எடுத்து காட்டுவீங்க இந்த மாதம் குரு பகவான் வந்து உங்களுடைய பார்வை வந்து இருக்கிறதுனால உங்கள் ராசிக்கு நிச்சயம் உங்களுடைய கடின உழைப்புக்கு ஏ வெற்றி வந்து நிச்சயம் ஏற்படக்கூடுங்க பள்ளி மற்றும் கல்லூரி மாணவர்கள் முதன்மை மாணவராக நீங்கள் விருது வாங்குவீங்க எதிர்கால கனவுக்கான எண்ணங்கள் செயல்படுத்தும் மாதமாகவே இருக்கக்கூடும் வேலை மற்றும் தொழில் பொறுத்த வரையில் பார்த்தீங்கன்னா பத்தாம் இடம் அதாவது ஒருவரின் கௌரவம் ஜீவனம் புகழ் மற்றும் மாத வருமானம் ஆண்டு வருமானம் தினக்கூலி என்பதை சொல்லக்கூடியது உங்கள் பத்தாம் வீட்டின் அதிபதி யாருன்னு கேட்டீங்கன்னா கடக சந்திரன் அவருக்கு மாத பிற்பகுதியில் குரு பார்வை விழுவதால் வேலை மற்றும் தொழில் சிறப்படையுங்க நல்லதொரு முன்னேற்றம் அடைவதற்கு ஏற்ற மாதமாகவே இருக்கும் சொந்தமாக தொழில் செய்யக்கூடியவர்கள் முந்தைய நிலை நிச்சயம் மாறக்கூடுங்க பணம் வரவேண்டிய இடத்தில் வந்து உங்களுக்கு தடையில்லாமல் வரக்கூடும் புதிய தொழில் வளர்ச்சி விரிவாக நீங்களுக்கு வந்து லாபத்தை வந்து அளிக்கும் வங்கிக் கணக்கில் வரவு அதிகரிக்கும் மேலும் சிறு வியாபாரிகள் உணவுத் துறையில் உள்ளவர்கள் பால் வியாபாரிகள் குளிர்பான விற்பனையாளர்கள் விவசாயம் செய்யக்கூடியவர்கள் அரிசி வியாபாரிகள் ஜவுளித்துறையில் உள்ளவர்கள் மற்றும் பங்குச்சந்தை விற்பனையாளர்கள் அனைவருக்குமே வந்து பாத்தீங்கன்னா பணக்குவியல் குவியல் மன நிறைவை அளிக்கும் மகிழ்ச்சி அடையும் மாதமாகவே உங்களுக்கு இருக்க இருக்கக்கூடுங்க புதிய வேலைவாய்ப்பு விஷயங்களில் வந்து பார்த்திங்கன்னா பல நாட்களுக்கு பிறகு அலைந்து திரிந்து உங்களுக்கு வேலை உறுதியாகும் நேர்காணல் மூலம் தேர்ந்தெடுக்கப்படுவீங்க நீண்ட நாட்களாக நினைத்த காரியங்கள் நடந்தேறும் மேலும் மீடியா துறையில் உள்ளவர்கள் ஆசிரியர் வேலை செய்பவர்கள் வங்கி துறையில் உள்ளவர்கள் கட்டிட பணியாளர்கள் மில் ஆலை தொழிலாளர்கள் வாகன ஓட்டுநர்கள் மின்சாரத் துறையில் உள்ளவர்கள் அரசாங்க பணியாளர்கள் நிதி நிறுவனம் மற்றும் கம்ப்யூட்டர் துறையில் உள்ளவர்கள் என அனைவருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா தைரியத்துடன் தனவரவு தாராளமாக வரக்கூடுங்க வெளிநாடு வேலைக்கு வந்து பார்த்தீங்கன்னா முயற்சி செய்யும் உங்களுக்கு எட்டாம் இடம் மற்றும் பன்னெண்டாம் இடம் தொடர்பு நிச்சயம் வேண்டுங்க துலாம் ராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா பன்னெண்டாம் இடம் வந்து உங்களுக்கு கன்னி புதன் அவர் ஏழாம் இடத்தில் கேந்திர பலம் பெறுவது மேலும் ராசிக்கு குரு பார்வைக்கு இருப்பதால் கடல் கடந்த பயணம் மேற்கொள்விங்க வெளிநாட்டில் வேலை மற்றும் தொழில் செய்யக்கூடிய உங்களுக்கு உங்களுடைய திறமை வந்து பழி

சுப நிகழ்ச்சிகள் நடந்தேறும் மேலும் குரு பலன் இருப்பதால் திருமணம் என்னும் வைபோகம் நடைபெற்று சமூக அந்தஸ்து ஏற்படும் சொந்த உறவுகளின் மூலமாக நல்ல வரன்கள் பெரியவர்களால் பேசி முடிக்கப்படும் இருமணம் இணையும் திருமணம் மங்கள இசை முழங்க பூமாலை தோல் சேரும் பல்லாக்கு ஊர்வலம் செல்வீங்க குடும்பம் களைகட்டும் மாதமாகவே உங்களுக்கு இருக்கக்கூடும் காதலர்களை பொறுத்தவரையில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசி அதிபதி சுக்கர பகவான் அவர்தாங்க உங்களுடைய காதல் தூதன் காதல் காரகன் உங்களை இயக்குவது அவர்தான் மனக்குழப்பத்தில் இருந்து வந்த உங்களுக்கு நல்ல ஒரு நல்லதொரு மாற்றம் முன்னேற்றம் உண்டாகக்கூடும் உங்கள் காதல் வெளியோரம் வந்து கரைந்து ஓடும் துன்பங்கள் மற்றும் இன்பங்கள் உங்கள் அருகில் தங்க உள்ளது காதலின் ஆழத்தை உணர்ந்து மனமிட்டு பேசுவீர்கள் காதலர்கள் காதல் வெற்றி பெறும் காதலர்களும் நிச்சயம் வெற்றி பெறும் மாதமாகவே உங்களுக்கு இருக்கக்கூடும் புத்திர பாக்கியம் பொறுத்தவரையில் ஐந்தாம் பாவக அதிபதி அதாவது உங்களுடைய பூர்வ புண்ணியம் உங்கள் புண்ணியத்திலிருந்து ஒரு புண்ணியம் கிடைப்பது குழந்தை வரந்தாங்க உங்களுடைய பூர்வ புண்ணிய ஸ்தான அதிபதி யாரு கேட்டீங்கன்னா கும்ப சனி பகவான் அவர் நாலாம் வீட்டில் ஆட்சி பெற்று இருக்கின்றார் மேலும் குரு பகவான் ஐந்தாம் இடத்தில் இருப்பதால் நிச்சயம் சந்தான பாக்கியம் கிடைக்கப் பெறுவீர்கள் வீடு மண்மனை யோகம் பொறுத்தவரையில் பார்த்தீங்கன்னா சுகஸ்தான அடிப்படையில் சொல்லக்கூடியது ஒருவருக்கு அமையக்கூடிய ஆடம்பர வாகனம் திடீர் அதிர்ஷ்டம் தோட்டம் வசதியான வாழ்க்கை தாயாரி நண்பு நீண்ட பயணம் என அனைத்துமே வந்து இந்த நாலாம் இடத்தை வச்சு தான் சொல்லக்கூடியது உங்கள் நாலாம் வீட்டின் அதிபதி மகர சனி பகவான் அவர் நாலாம் இடத்தில் இருந்து சசமகா யோகத்தின் யோகத்தின் மூலியமாக உங்களுக்கு புதிய நிலம் வீடு நன்றாக அமையக்கூடும் மாதிரி பழைய வீடு வந்து உங்களுக்கு அமையக்கூடுங்க வலை தான் என்பதை போல வாடகை வீடு என்ற நிலைமை மாறக்கூடும் சொந்த வீடு கனவு இல்லம் நினைவாகும் பூர்வீக சொத்து பிரச்சனைகள் நிச்சயம் விலகுங்க வாகன அமைப்பு வந்து உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சுக்கர பகவான் மூலியமாக உங்களுக்கு வாங்கி மகிழ்விங்க வீட்டுக்கு தேவையான பொருள் சேர்க்கை உண்டாக கூட பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு நகை மற்றும் ஆடை புதிதாக வாங்குவீங்க உங்களுடைய வாழ்க்கை வசதியாகவே இருக்கும் இல்லறம் நல்லறம் ஆகக்கூடும் சினிமா துறையில் உள்ள நண்பர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்ல பெயர் புகழ் கிடைக்குங்க தொழில்நுட்ப கலைஞர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உதவி இயக்குநர்கள் மற்றும் உங்களுக்கு புத்துணர்ச்சல் நீங்கள் செயல்படுங்க வருமானம் உங்களுக்கு ரெட்டிப்பாகவே வரக்கூடுங்க அரசியலில் உள்ளவர்களுக்கு அனல் பறக்கும் பேச்சு திறமை கட்சியின் பொறுப்பு உங்களுக்கு தேடி வரக்கூடும் மக்கள் பணி களத்தில் வந்து நீங்கள் இறங்கி வேலை செய்வீங்க மொத்தத்தில் இம்மாதம் அதிர்ஷ்ட காற்று உங்கள் வசம் வீசும் துலாம் ராசி அன்பர்கள் நன்றாகவே இருப்பீங்க பொது வழிபாடு திருவண்ணாமலை அண்ணாமலையாரை வழிபாடு செய்யவும் சிவாய நமக என்று கூறவும் மனபயம் விலகும் செல்வ வளம் அதிகரிக்கும் சுபமஸ்து நல்லதே நினையுங்கள் நல்லதே நடக்கும் நன்றி வணக்கம்